இது வரைக்கும் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சதே இல்லை கைஸ். ஓ மை காட் கைஸ், ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிச்சு கைஸ். நம்ம ஒருத்துக்குள்ள போட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ட்ரெயின் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பாருங்க நம்ம ட்ரெயின் போயிடுச்சு கைஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஜேர்னி பண்ணியிருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லா கைஸ் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை பண்ணலாம். இருக்கும் வணக்கம், ஐ எம் சுஹைல். வெல்கம் 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 பேக் டு திஸ் வீடியோ கைஸ். இன்னைக்கு நம்ம இங்கே எங்கே வந்துருக்கோம்னா சென்னை வண்ணாரப்பேட்டில் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம நேரம் வந்து மெட்ரோ பிடிச்சிட்டு வந்து மவுண்ட் ரோடு போகிறோம். அங்கேருந்து கொஞ்சம் லொக்கேஷன் போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்துனுவாங்க. என் கூட ஃபைம் இருக்கான். ஸோ நம்ம ரெண்டு பேர் வந்து அங்கேருந்து இங்கே எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்துனுவாங்க. ஃப்ளாஷ்பேக். ஹாய் கைஸ், இப்போ மார்னிங் ஏஞ்சிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:51 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டேன். ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? ரெடி, 1, 2, 3, ஸ்டார்ட். ஓ மை காட், சூப்பர் நைஸ் கைஸ். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸ்கோப் என்ன இருக்கோ பேகெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு மீட் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பலாம். லெட்ஸ் கோ. ஓகே மாம், போயிடுற, பாய். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நாய் இருக்குது, எப்படியோ கடந்து வந்துட்டேன். ஓ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போயின்னு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 200 meters வந்து நடக்கணும். வந்து 5 AM பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டேஷன் போனோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து கிட்ட தான். அதனால தான் வந்து நடந்து போயின்னு இருக்கோம் தம்பி. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற ஃபீலே வந்து தனியாக கைஸ். வாவ் நைஸ், இந்த கிளைமேட்ஸு அண்ட் அங்கே இருக்கிறாங்க அக்காவோட சவுண்டு செம்மையாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:36 ஆயிடுச்சு. ஸோ 6:00 ட்ரெயின் நம்பர் இருக்குது. இன்னும் கூட பிக்கப் பண்ணிட்டாச்சு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிருக்கோம். வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 50 meters இருக்குது பிளாட்ஃபார்ம்க்கு. எனர்ஜி, ஓ மை காட், ட்ரெயின் இஸ் ஹாரன் கைஸ். வாட் மேன், ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது கைஸ். டிக்கெட் வேறு வாங்கலடா. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓ இல்லை இல்லை, நம்ம ட்ரெயின் இல்லை. ஓ மை காட் கைஸ், அது நம்ம ட்ரெயின் இல்லை கைஸ், அது வேறு ட்ரெயின். அது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ட்ரெயின். லோக்கல் ட்ரெயின் கைஸ். ஏன்னா மெயின் ஜங்ஷன் போனால் அங்கே சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது. பட் கைஸ், ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ட்ரெயின் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரல. நம்ம ட்ரெயின் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு. ஓ மை காட், லைட் போட்டாங்க கைஸ். நம்ம ஒருத்துக்குள்ளே போட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்தாலும் ஆயிடுச்சு, இன்னும் 20 minutes இருக்கலாம். லெட்ஸ் கோ பார்க்கலாம். திஸ் இஸ் த வெல்லூர் கண்டோன்மெண்ட். அவன் வேறு டிக்கெட் வாங்கினது போயிட போகிறதுன்றா. அவன் ஹெட்லைட் போட்டு செக் பண்ணான், நம்மளுக்கு பயந்து ஏற்றிட்டு விட்டான். ஐயோ முடியல, டேய் வாடா சீக்கிரம். இன்னும் 10 minutes வந்து நம்ம ட்ரெயின் வந்து சென்னை கிளம்பிடுவோம். இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ஜர்னி பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. அதாவது நம்ம பிளாக் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கு சொல்லிட்டுனா வெறும் வந்து நம்ம 65 rupees வந்து நம்ம சென்னைக்கு போகிறோம். சுபீஸ் கைஸ் ப்ளீஸ் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ, கண்டினியூ பார்க்கலாம். கைஸ் டு ஈட் த சமோசா, எப்படி இருக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே? பேசுகிற அப்புறம் சமோசா வாங்கினா வேற லெவல் சமோசா. ஃபோன் சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் நினைக்கிறேன் வேற லெவல் ஸ்வீட். மார்னிங் அமேசிங்.
சேம் ரேட் தான் அது வந்து சீக்கிரமா போகும் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போகணும் சொல்லிட்டு தான் வந்து இந்த ட்ரெயினில் ஏறணும் இந்த மாதிரி இருக்கும் மேலே எல்லாம் இந்த மாதிரி போட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து அவ்வளோலாம் இல்லை ஸோ கம்மியாக தான் இருக்காங்க ஷொட்டர் ஒன்று இருக்கும் ட்ரெயினில் ஷொட்டர் பார்த்துக்கிறீங்களா ஸோ அதான் ஷொட்டரு வாட் ஸ்மெல் இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா ட்ரெயின் இஸ் ஸ்டாப்ட் பிகாஸ் ஏன் தெரியல ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெயின் நின்று பேருக்கு போகுமான்னு தெரியல வேற லெவல் ஜேர்னி ஸோ ட்ரெயினில் போகிற ஒரு ஃபீல் வந்து வேற லெவல் காய்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு ஃபீல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்காதீங்க நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இது வந்து எங்கே போதுன்னா விழுப்புரம் திருப்பட்டி ஓ மை காட் ஜங்ஷன் வந்துச்சு த மெயின் காட்பேடு ஜங்ஷன் வந்துச்சு இதோட பார்த்தீங்கன்னா 4வது பிளாட்ஃபார்ம் காய்ஸ் மொத்தம் வந்து 4 பிளாட்ஃபார்ம் இல்லை அது மாதிரி பக்கத்தில் இருக்குது ஸோ அது மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கும் காட்பாடி சந்திப்பில் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் ட்ரைங் நம்பர் 3-2-1 மெங்களூர் ஸ்டேட் சாரி வெலூர் கண்ட்ரோமென்ட் டூ பீச் ஸ்டேஷன்ஸ் கோயிங் டு அரைவ் ஆன் காட்பாடி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டாங் 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 கிருத்யா காந்திஜி காடி நம்பர் 6-7-8-9 வெலூர் கண்ட்ரோமென்ட் சே சென்னை தெக் ஜானே வழி வெலூர் கண்ட்ரோமென்ட் சென்னை கிருத்யா தோடி தேர்ப்பே ரவானா ஹோகி யா ஸோ சொல்கிறாங்க பாருங்க கேட்குதா சொல்கிறாங்க ஏலகிரி எக்ஸ்பிரஸ் மார்க்ஸ் சர்க்கர் ஹவுஸ் இட் ஜேர்னி டு ஃபீல் நல்லா தான் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்கிறான் நல்லா இருக்கு ஐஸ் இந்த ட்ரெயினில் போகிற ஃபீலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக ஃபீலு டைரெக்டாக வந்து பஸ்லேயோ இந்த கார்லேயோ அந்த மாதிரி போனாலாம் அவ்வளோவெல்லாம் ஃபீல் வராது ரொம்ப நாளாக இது கைஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு ஸோ அதனால தான் வந்து ஜெர்னி பண்ணலாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படியே வந்து வீடியோ பார்த்துனா வாங்க அப்படியே வந்து கூட வந்து ட்ரெயினில் ஜெர்னி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க பட் கொஞ்சம் லைட்டாக முகுந்தரான்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டுருக்கோம் இன்னும் வந்து எவ்வளோ ஸ்டேஷன் இருக்கு தெரியாது இப்போ டைம் வந்து 6:54 ஆச்சுல அதாவது நம்ம 10:00 to 9:30 தான் வந்து நாங்கள் லாஸ்ட் எண்டுக்கு தான் வந்து ரீச் ஆகணும் எண்டு தான் வந்து பீச் ஸ்டேஷன்ஸு அங்கே தான் போய் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ரீச் ஆகும் அது டைமிங் என்னென்னு தெரியாது எக்ஸாக்ட் டைமிங் தான் தெரியுது ஐ திங்க் இருக்கும் ஒரு 6:30 இருக்கும் இல்லை 9:30 இருக்கும்ல இப்போ ரீச் ஆகிறது டென் ஆகிடுமா ஸோ ஏன் கைஸ் 10:00 to 10:30 ஸோ அங்கே எதுக்காக போகிறோன்னு அடுத்த வீடியோவில் வரவங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஆகிடும் ஸோ நம்ம வரும்போது வந்து ரொம்ப காலி ஆகிடுச்சு ட்ரெயின் இப்போ வந்து ஒன்று சீட் வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரில கேட்கணும்னு தெரியலையும் இதுனா கூட நான் டப்பிங் பண்ணிவிடுவேன் கைஸ் எப்படின்னா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன் பார்க்கலாம் என்ன இருக்குங்களா எடுத்துக்கோ அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படியே நேச்சுரலாக பாடுறாங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரிலாம் வைப் பண்ணுறதுக்காக இது கைஸ் இந்த ஒரு ட்ரெயினில் வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம் செவன் ஆயிடுச்சு கைஸ் இப்போது நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா 1.5 hours ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம வந்து எங்கே ரீச் பண்ணியிருக்கோம்னா மேல்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம்
ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம், பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம். நானும் ஆகணும், ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது ட்ரெயின். நான் நினச்ச மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக போகல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:00 அங்கேருந்து கிளம்பணுமா. ஸோ அந்த வேலூர் கண்டமெண்ட்லேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:48 ஆயிடுச்சு. மேல்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அது மிஷின். ஸோ அந்த அந்த ட்ராக்ல இருக்கிற வந்து கல் எல்லாம் வந்து எடுத்து வந்து இந்த வண்டியில தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்லை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. ரீச் ஆகிட்டோம். முன்னாடி பிள்ளை தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து மெட்ரோக்கு போக போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம நேராக வந்து மவுண்ட் ரோடு போகிறோம். அதாவது வந்து மேலே ஏறி போயிட்டு அங்கே தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு கைஸ். திஸ் இஸ் த ட்ராக். இந்த ட்ரெயின் ட்ராக்ல நடந்து போறது சுகமே வந்து தனி சுகம். அந்த வெயிலு, அந்த ட்ராக்கோட கல்லு, அந்த ஸ்மெல்லு, அந்த கீழே இருக்கிற பெல்லு. ஸோ பெல்லு சொன்னா ஞாபகம் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐகான் டு மோர் கெட்ஸ் வீடியோ கைஸ். வேற லெவல் நம்மளுக்கு வந்து பல்பு வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே பக்கத்துலேயே இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன். நான் அதை பார்த்தேன், அவனுக்கிட்ட சொல்லினேன், மெட்ரோ இங்க கூட கட்டினு இருக்காங்களான்னு. பட் கட்டின்னு இருக்காங்க தான் சொன்னாங்க, கட்டி முடிச்சாச்சு. அது எப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை கட்டிட்டு இருந்தாங்க. சரி இப்போ கூட நினைச்சேன் கட்டிட்டு தான் இருக்காங்கன்னு. பார்த்தா கட்டி முடிச்சுட்டு போயிறாங்க. அங்கே மேலே போயிட்டு ஆட்டோக்கார் கிட்ட கேட்டேன், நான் மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டேன். இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இப்போ நம்ம அங்கேருந்து இறங்கி வந்து திருப்பி இதுக்குள்ளே போகணுமா. அது வரைக்கும் நம்மளுக்கு பசியுது. ஏடா டிஃபன் சாப்பிட்டு தான் வந்து நம்ம கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும். லெட்ஸ் கோ ஃபைண்ட் த டிஃபன் ஷாப் ஆஃப்டர் ஷூட் எனர்ஜி. யோ ப்ரோ வாட் அம்பாசிட்டி. பிஎம்டபிள்யூட காஸ்ட்லி கைஸ் இந்த காரு, வெரி வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த பக்கம் போகலாமா? So guys, this is the metro and underground metro. இது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல யாருமே இல்லை. நம்ம மட்டும் தான் வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் இங்க நம்ம சர்வை பண்ணா எப்படி இருக்கும்னு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வேணும் பிளான் பண்றேன் பட் செக்யூரிட்டி யாராச்சும் காசு போட்டுட்டு போயிருவோம். இதுதான் வந்து மெட்ரோவோட இமேஜ். மெயின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மெட்ரோலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கும். ஃபைனலி கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க கைஸ் போயின்னு போயிட்டு தான் இருக்கும் இன்னும் மேலே. அப்போ ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு சொன்னால் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. டு மீட் த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் கண்டென்ட் அண்ட் ஐ எம் சுஹைல். திஸ் இஸ் ஃபஹீம் சைனிங் அவுட். கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு ஷிஃப்டாக வரும். அதுக்காக வந்து பேஸ்மெண்ட்டில் இறங்கியிருக்கோம். அந்த பக்கம் ரோடு, அதுலேருந்து கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு பேஸ்மெண்ட்டில் இறங்கிட்டு உள்ள நடந்து போய் மேலே ஏறணும். இவன் இருக்கான் பாருங்க. ஹை ப்ரோ கேமராமேன் ரெடி ஆயோ? அடியோ ரெடி டூ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி வரணும் நினைக்கிறேன் கைஸ். இவனுக்கு இந்த சைடு வாழனா அந்த சைடு போகிறான். இவன் அந்த சைடு ஓகே.